ஜெயலலிதாவின் இறப்பில் மர்மம் இருப்பதாக பொன்னையன் பேசியதை இப்போது பார்க்கலாம். ரொம்ப அதிர்ச்சி வரக்கூடிய செய்தி, தோட்டத்திலே அம்மா கச்சை பணத்தை வீட்டிலே வைத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட தொகை அவர்கள் போடுகிறார்கள், பெருந்தொகை போடுகிறார்கள். அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காங்க. அண்டர் கிரவுண்ட்ல பயோமெட்ரிக் என்ற முறையிலே அதை காலில் போய் அழுத்தினா அது திறந்துக்கும். அது அம்மாவுக்கு மட்டும்தான் திறக்க முடியும். அப்படிங்கிற நிலையில கட்சி பணத்தை, கட்சி தொண்டர்களுக்காக உள்ள பணத்தை, கட்சி வளர்ச்சிக்காக உள்ள பணத்தை அம்மா அங்கே வச்சிருக்கிறாங்க. அதை பணத்தை எடுக்க வேண்டும் என்று அம்மா எப்போ இறப்பாங்க, எப்போ இறப்பாங்க, எப்போ சாகடிக்கிறார்கள், சாகடித்தவுடன் அவர்கள் என்ன சரி செய்தார்கள், அந்த அறையை திறக்க பார்த்தார்கள். ஆனால் திறக்க முடியவில்லை. எனவேதான் அப்போது மருத்துவமனையிலும் எப்படிப்பட்ட ஒப்பந்தத்தை அவர்கள் போட்டிருந்தார்களோ தெரியாது. வாட்ஸ்அப்பில் வர செய்தி என்னன்னா, அம்மாவனுடைய காலை வெட்டி ஆம்பியூட்டேட் பண்ணி அந்த காலை கொண்டு போய் அந்த பயோமெட்ரிக் அந்த டோர்ல, அந்த பாதாள பூமிக்குள்ள அந்த கதவை திறந்து விட்டார்கள். திறந்து விட்டு மறுபடியும் அதை கொண்டு வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் காலை எடுத்துட்டு வந்து காலை பழையபடி சேர்த்திட்டாங்க அப்படின்ட்டு. அதுல வந்து பணம் பல்லாயிரக்கணக்கான கோடி பணத்தை கொள்ளையடித்து விட்டான் தினகரன் என்று வாட்ஸ்அப்ல வருகிறது. இப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் வருகிறது. ஏன் ஒரு வரைக்கும் விட மாட்டேங்கிறாங்க? இப்படி நடக்கல, தவறு இல்லைன்னு வாட்ஸ்அப்ல காமெண்ட்ங்கிற காலம் வருது, பேஸ்புக்ல வருது, ட்விட்டர்ல வருது, யூடியூப்ல வருது, வாட்ஸ்அப்ல வருது.